தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான கனிமொழி தனது இறுதிக்கட்ட பிரச்சார வீடியோவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தனது இரண்டாவது தாய் வீடாக தூத்துக்குடி தொகுதியை நினைப்பதாகவும், இரண்டாவது முறை இங்கு போட்டியிடுவது மகிழ்ச்சி என்றும், இங்குள்ள குடிநீர் பிரச்சினை அடுத்த 5 ஆண்டுகளில் முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். வணக்கம். என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக நான் நினைக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலே இரண்டாவது முறை வேட்பாளராக தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தூத்துக்குடி மக்களுக்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்கிறது. குலசேகரப்பட்டினத்திலே ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படவிருக்கிறது. வவுசி போர்ட்டில் இன்னைக்கு அதை ஆழப்படுத்தி விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. டைட்டில் பார்க் இப்பொழுது கட்டி அதை முடிக்கக்கூடிய தருவாயிலே இருக்கிறோம். இஎஸ்எம் ஹாஸ்பிட்டலை என்னுடைய முயற்சியிலே இங்கு அந்த பணிகளை கொண்டு வந்திருக்கிறேன். மக்களுக்காக இங்கே எப்பொழுதும் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கூட்டு குடிநீர் திட்டத்தை துவங்கி இப்பொழுது முடிக்கக்கூடிய தருவாயிலே அந்த பணிகள் இருக்கிறது. தூத்துக்குடியிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, அதே நேரத்திலே நம்முடைய குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பது, இரண்டையும் முதன்மையான கடமைகளாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். வாக்களிப்பில் உதயசூரியன். நான் உங்கள் கனிமொழி கருணாநிதி. நன்றி.